ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனே கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் T20 போட்டியில் இடம்பெறணும் அப்படின்னா இந்த 5 வீரர்கள் இனிமேல் தனக்கு கொடுக்கப்படும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 2020 உலகக்கோப்பைக்கு முன்பாக குறைவான போட்டிகளை விளையாடுவதன் காரணத்தினால அவங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு சில வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டா மட்டும்தான் அணியில நீடிக்க முடியும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்திய அணி பாத்தீங்கன்னா ஒருநாள் தொடருக்கான உலகக்கோப்பையில அரையிறுதி போட்டு தோல்வியை சந்தித்து வெளியிட்டாங்க. அதன் பிறகு 2020 நடக்கும் ICC T20 போட்டிகளுக்கான உலகக்கோப்பைக்கு இந்திய அணியை தயார்படுத்துவதில் ரொம்பவே தீவிரம் கட்டி வந்துட்டு இருக்காங்க. அதனால சீனியர் வீரரான மகேந்திர சிங் தோனி தற்போது ஓய்வு கொடுக்கப்பட்டு இளம் வீரர்கள் நிறைய பேர் அவருடைய இடத்துக்கு சோதிக்கப்படுறாங்க. அதே போல T20 போட்டிகளில் சுழற்பந்து வீச்சாளர்களாக இருக்கக்கூடிய குல்தீப் யாதவ், யுவேந்தர் சகல் போன்ற வீரர்களையும் அவங்க ஓய்வு கொடுத்து விட்டு அவங்களுக்கு போல பல இளம் வீரர்களை சோதனைப்படுத்திட்டு இருக்காங்க. தற்போது இது பத்தி பேசியிருக்கும் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2020 நடக்கும் உலகக்கோப்பைக்கு இந்திய அணியை தயார்படுத்த வேண்டியதுல தீவிரமான கவனத்துல தற்போது ஈடுபட்டு வந்துட்டு இருக்கும். உலகக்கோப்பைக்கு முன்பாக வெறும் 30 போட்டிகளுக்குள்ளாகவே நாம விளையாட இருக்கோம். அதன் காரணத்தால ஒரு ஒரு வீரருக்கும் 15 வாய்ப்புகள் எல்லாம் நம்மளால கொடுக்க முடியாது. அணியில் இருக்கும் 15 வீரர்களுக்கு கலவை முறையில வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னா குறைந்தது ஒரு வீரருக்கு 5 அல்லது 6 வாய்ப்புகள் தான் கொடுக்க முடியும். அதிலும் குறிப்பா தற்போது அணியில் இருக்கக்கூடிய தீபக் சகர், ராகுல் சகர், வாஷிங்டன் சுந்தர், KL ராகுல், மணிஷ் பாண்டே போன்ற இளம் வீரர்கள் எல்லாருமே தங்களுக்கு கொடுக்கப்படும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு முக்கியமா அவங்க தங்களுடைய உடல்நிலையை ரொம்பவே சரியான நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தா மட்டுமே அவங்க தங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு சில வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு அணியில் நிரந்தரமா இடம் பிடித்து 21 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் விளையாட முடியும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இந்த ஒரு நாள் போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய அணியில T20 போட்டியில அதிகமான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. இளம் வீரர்களான தீபக் சகர், ராகுல் சகர், நவதீப் சைனி, மணிஷ் பாண்டே, வாஷிங்டன் சுந்தர், குருணல் பாண்டியா போன்ற பல வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இவங்க அனைவருக்குமே T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில வாய்ப்பு வழங்க முடியாது. இந்திய அணியை பொறுத்த மட்டில் அனுபவம் மற்றும் இளமை கலந்த வீரர்களோட கலவையோடதான் இந்திய அணி உலகக்கோப்பைக்கு செல்வாங்க. அதன் காரணத்தினால இதில் உள்ள அனைத்து வீரர்களையும் தவிர குறிப்பிட்ட ஒரு 5 வீரர்களை மட்டுமே விராட் கோலி குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. இவங்க எல்லாருமே இனிமேல் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினா மட்டுமே அவங்க 21 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இனி வரும் போட்டிகள்ல அவங்க எல்லாம் தனக்கு கொடுக்கப்படும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்றாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.